ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் மூட்டு வலி வரும். ஆனால் இப்போ சின்ன வயசுக்காரங்களும் மூட்டு வலியால் அவஸ்தப்படுறத பார்க்க முடியுது. மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது நம்ம உடம்புல கால்சியம் சத்து குறைவதும், போதிய உடற்பயிற்சி இன்மையும், நம்ம உடல் எடையில் கவனம் செலுத்தாமல் அதிகமான எடையுடன் இருப்பதும் தான் இதற்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம உடம்புல கால்சியம் சத்தை கூட்டி எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இப்போ நாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த ரெண்டு பொருளை வச்சு சுவையான லட்டு தயார் பண்ண போகிறோம். இந்த லட்டை நாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ரெண்டு லட்டு தயார் பண்ணுறதுக்கு 3 தேங்காய் பத்தை மற்றும் 6 சீட்லெஸ் டேட்ஸ் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பத்தையை சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த லட்டில் சுவையும் மனமும் கூட்டுறதுக்காக 2 ஏலக்காயை நாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு 5-10 செகண்ட் அரைச்சா போதும், இந்த பதத்துக்கு வந்துடும். சத்தான சுவையான பேரிச்சம்பழம் லட்டு ரெடிங்க. என்னங்க, தேங்காயில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி இந்த லட்டை தயார் பண்ணி சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா தேங்காயை வறுத்து அல்லது பொறிச்சு சாப்பிடும்போது அது கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் மாறிடும். ஆனால் நாம் பச்சை தேங்காயை தான் சேர்த்துருக்கோம். அது நம்ம உடலுக்கு நல்ல கொலஸ்ட்ராலை தான் தரும். இதை தயார் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட வேண்டாம். இந்த லட்டை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு பிறகும் இதை எடுத்துக்கலாம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த லட்டை சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. ஏன்னா இந்த லட்டில் விட்டமின் சி சத்து இருக்கிறதால அது உங்கள் தூக்கத்தை பாதிக்கலாம். பேரிச்சம்பழம் மற்றும் தேங்காய் சேர்த்து செஞ்ச இந்த லட்டில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குது. இதை தினமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்ம எலும்புகள் வலுவடைஞ்சு மூட்டு வலியிலிருந்து நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மூட்டு வலி இல்லாதவங்க கூட இந்த லட்டை சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றவங்க ஃப்யூச்சரில் மூட்டு வலி பாதிப்பை முற்றிலும் தவிர்த்திடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படின்னா இந்த வீடியோவை உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல பயனுள்ள வீடியோஸை இந்த சேனலில் பார்க்கணும்னா உடனே லெட்ஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.